Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In this video, we will see the chicken work. This is embroidery. If you look at our video, subscribe to our channel and click the bell icon. If you look at our video, you will see the video. Chicken work. This is the first time in England. This is the first time in England. இதெல்லாம் நாம எப்படி இந்த போடுறதுன்னு பார்க்க போறோம் இதோட தியரி வந்து நாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறோம் நீங்க தியரி படிச்சிடுங்க இதோட பிராக்டிகல் தான் இப்போ நாம பார்க்க போறோம் இது வந்து சிக்கன் வர்க்னு சொல்லலாம் ஐலண்ட் துவாரம்னு சொல்லலாம் இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நாம இப்ப பாப்போம் இந்த டிசைன்ல தான் நாம இப்ப சிக்கன் வர்க் பண்ண போறோம் சிக்கன் வர்க்குக்கு இதே மாதிரி குட்டி ரவுண்ட் தான் தேவைப்படும் இதே மாதிரி உள்ளதுல தான் நாம இந்த டிசைன் போடுவோம் இது ஃபுல்லா நம்ம chicken work பண்ண போறோம் இதுல வந்து satin போட போறோம் இதுல காம்பு தையலோ இல்ல சங்கிலி தையலோ போடுறோம் ஒரு பூவா இருந்துச்சுனா அதோட காம்புக்கு நம்ம கண்டிப்பா காம்பு தையல் தான் போடணும் வேற எந்த தையலும் போட கூடாது அதே மாதிரி இது வந்து ஆனா காம்பு கிடையாது சும்மா ஒரு டிசைன் தான் அதனால நான் வந்து சங்கிலி தையல் போட போறேன் இந்த ரவுண்ட் குளற இதே மாதிரி ஒரு ஊசி எடுத்துங்க இந்த ஊசியோட முகனையில இது வந்து இந்த ரவுண்டுக்கு நடுவுல இது ஒரு ஓட்ட விட்டுங்க ரொம்ப குத்த வேணாம் இந்த முகனை மட்டும் உள்ளார போற மாதிரி பாத்துங்க ரொம்ப குத்த வேணாம் இதோ இப்படி இப்படி வரணும் இப்போ நான் ஊசியில நூல் கோத்து வச்சிருக்கேன் இது எப்படி போறேன்னு பாத்துங்க நீங்க ஒரு முடிச்சு சின்னதா ஒன்னு போட்டுக்குங்க முடிச்சு ரொம்ப வரக்கூடாது பின்பக்கமும் பார்ப்பாங்க எக்ஸாம்ல அதனால முடிச்சு நிறைய வராம பாத்துங்க இப்போ அந்த நான் ஓரத்துல தான் விடுறேன் நல்லா பாத்துங்க ஓரத்துல விடுறேன் இழுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஊசியால ஒரு ஓட்ட போட்டோம்ல அது உள்ளார விட்டுக்கணும் நல்லா கிட்டக்கே விட்டுக்கணும் ரொம்ப வந்து நவுத்த கூடாது அது கிட்டக்கே இருக்கணும் இப்படியே ஃபுல்லா நிரப்ப வேண்டியதுதான் அந்த நம்ம உட்ட துவாரத்துலயா விட்டு விட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ பாருங்க இது அடியில விரல் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நீங்க இது ஃபுல்லாவே இப்படியே அடைக்கிறது தாங்க இது வேற ஒண்ணுமே இல்லை ஈஸி ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஊசி விடுறது பார்த்துங்க இந்த ரவுண்டுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டோம் அந்த ஓட்டை வழியாக தான் விட்டு விட்டு எடுக்கிறேன் இதுதான் சிக்கன் வர்க் இதில் உங்களுக்கு ஏதாவது இடம் ஃபில் ஆகலைன்னா அந்த இடத்த நீங்கள் வந்து நவுத்தி வச்சு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம முடிக்க போகிறோம் இப்போ அந்த ஓட்டை வழியாக ஃபுல்லாக விட்டு விட்டு எடுத்தாச்சு இதேமாரி தான் சிக்கன் வர்க் போடணும் இது எப்படி முடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இப்படி தான் போடுறோம் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இது நடுவில் ஒரு ஓட்டை தெரியும் அதுதான் இது அழகே இங்கே பார்த்தீங்க இது உள்ளார ஒரு ஓட்டை மாதிரி தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கில் ஒரு ஓட்டை தெரியும் இதேமாரி தான் நம்ம போடணும் இது ஃபுல்லாகவே நம்ம இப்படி போட்டுக்க வேண்டியதான் இந்த எல்லா ரவுண்ட்லேயும் இதேமாரி போட வேண்டியதான் இப்போது இதை அப்படியே வெளியில் எடுத்துடுங்க ருசியாக இன்னொரு விஷயம் இது இப்போ நம்ம முடிச்சாச்சு ஒரு இது முடிச்சாச்சு இங்கே வந்து நாம் போடுற முடிச்சு தெரியக்கூடாது அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் எக்ஸாமில் இது மெயினாக பார்ப்பாங்க நீங்கள் நிறையா முடிச்சு போட்டீங்கன்னா என்ன இவ்வளோ முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் மார்க் போகும் அதனால் நீங்கள் நிறைய முடிச்சு போடாதீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ரெண்டு ஐலண்ட் துவாரம் போட்டுட்டோம்
இந்த ஐலண்ட் துவாரங்கிறது இதில் நடுவில் வர ஓட்டை தான். இங்கே பாருங்கள், நான் ஊசியை உள்ளார விட்ருக்கேன், இங்கே தெரியுது பாருங்கள். இது வந்து இந்த இதில் எம்ப்ராய்டரி தெரியல அந்த ஓட்டை, அதனால தான் இதை ஊசியை விட்டு காட்டினேன். இப்போ நம்ம அடுத்தது சங்கிலி தையல், இது ஃபுல்லாக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போது இது ஃபுல்லாக நான் சங்கிலி தையல் போட போகிறேன். நம்மளோட பாடத்தோட முதல் இது சங்கிலி தையல் தான். நம்ம ஃபஸ்ட்டு இது இதுதான் போடணும், ஆனால் நான் வந்து இது போட்டு காட்டல, அதனால் இதுலேயே போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி விரல வச்சுக்கிங்க. அந்த நான் நூல் எங்கேருந்து விட்டனோ அதுலேயே ஊசியை விட்டு கொஞ்சம். இது வந்து ஏற்கனவே நம்ம அலங்கார தையலையும் பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இதான் சங்கிலி தையல். இதுவும் நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரியில் ஃபுல்லாக சங்கிலி தையலே போடணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாடம். அடுத்தது இன்னொன்று போட்டு காட்டுறேன். இது நம்ம எவ்வளோ குட்டியாக போடுறோமோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதேமாரி கோட்டுக்கு ஒரு பூவுனா அதுக்கு வந்து காம்பு இருந்துச்சுன்னா காம்பு தையல் தான் போடணும். நான் இதில் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு சங்கிலி தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த ஓட்டை உள்ளாரையே விடுறேன். அது மேலே இந்த நூலை போட்டுக்கணும். இது ஃபுல்லாகவே நீங்கள் சங்கிலி தையல் போட்டுங்க. இங்கே சாட்டின் போடுங்க. சாட்டின் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இது இந்த சங்கிலி தையலை நீங்கள் ஃபுல்லாக ஒரு எம்ப்ராய்டரியில் போட்டு வச்சுக்குங்க. அதான் ஃபஸ்ட்டு பாடம். சிக்கன் ஒர்க்கும் சங்கிலி தையலும் எப்படி போடுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இது முடித்தா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே நீங்கள் சிக்கன் ஒர்க்கு போட்டுக்குங்க. நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதோட ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.